பிரபல வெப்சீரிஸான மணி ஹெய்ஸ்ட் பார்த்த ஆர்வத்தால் தூண்டப்பட்டு நொய்டாவைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 1 கோடி ரூபாயை மோசடி செய்த 2 பேர் உத்தரப்பிரதேச மாநில சைபர் கிரைம் போலீஸில் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். மர்ம நபர்கள் தன்னிடம் 1 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொழிலதிபர் ஒருவர் நொய்டா சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போலீசார் ரித்தேஷ் சதுர்வேதி என்ற அமித் சிங் மற்றும் ரிஷப் ஜெயின் என்ற பிரின்ஸ் தாக்கூர் ஆகிய இருவரை கைது செய்தனர். இருவரும் விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க், டார்க் வெப், போலி அடையாளத்துடன் வாங்கப்பட்ட சிம் கார்டுகள், ஆக்டிவேட் செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபியை பெறுவதற்கான முறை மற்றும் புகார்தாரரின் நிறுவனத்தின் மின்னஞ்சல் முகவரியையும் திருடியுள்ளனர். தொழிலதிபரின் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி 1 கோடி ரூபாயை வேறு 4 வங்கிக் கணக்குகளுக்கு குற்றவாளிகள் மாற்றியுள்ளனர். மேலும் அந்த 4 வங்கிக் கணக்கும் போலியான அடையாளத்தை பயன்படுத்தி திறக்கப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. USDT 1 E-லாட்டை பயன்படுத்தி பணம் கிரிப்டோ கரன்சிகளாக மாற்றப்படுவதாகவும் சதுர்வேதி மற்றும் ஜெயின் கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக உத்தரப்பிரதேச சைபர் கிரைம் போலீசார் கூறியுள்ளனர். அவர்களின் ஒப்புதல் வாக்குமூலங்களில் OTT தளத்தில் வெளியாகி உலகம் முழுவதும் பிரபலமான வெப் தொடரான மணி ஹெய்ஸ்ட் மூலம் தாங்கள் தூண்டப்பட்டதாக தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராமில் 15க்கும் மேற்பட்ட குழுக்களில் குற்றவாளிகள் வலைதொடரின் கதாபாத்திரங்களின் பெயர்களை பயன்படுத்தியுள்ளனர். நிகழ்ச்சியிலிருந்து நடிகர்களின் பெயர்களுடன் சர்வதேச மொபைல் எண்கள் மற்றும் போன் சிம் கார்டுகளை குற்றவாளிகள் வாங்கியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. சமூக வலைதளங்களில் சதுர்வேதி ப்ரொஃபஸர் என்ற பெயரையும் ஜெயின் ரியோ என்ற பெயரையும் பயன்படுத்தியுள்ளனர். இருவர் மீதும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 420 ஆகியவற்றின் கீழ் FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பண மோசடிக்கு இவர்கள் பயன்படுத்திய தொழில்நுட்ப கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இருவரிடமும் இருந்து 1 கார், 1 லேப்டாப், 11 போன்கள், 25 சிம் கார்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. 23 டெபிட் கார்டுகள் மற்றும் பிற பொருட்களையும் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். வழக்கை மிகவும் நுட்பமாக துப்பறிந்து குற்றவாளிகளை கைது செய்த போலீஸ் குழுவுக்கு 25,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என உத்தரப்பிரதேச சைபர் கிரைம் காவல் கண்காணிப்பாளர் திரிவேணி சிங் அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.